இன்றைக்கி நம்ம சோயாபீன் குருமா செய்யலாம். அதுக்கு சோயாபீன் இப்படி பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கு. வெந்தயக்கீரை கழுவி இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கு. அதுக்கு மசாலா, தேங்காய், கொத்தமல்லி, ஒரு மூணு பச்சை மிளகாய், இஞ்சி, கிராமு, பட்டை, தக்காளி, இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு போட்டு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டுட்டு இருக்கேன். இது நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கலாம். இதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு கடுகு சீரகம் எதுவும் போடக்கூடாது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வெந்தயக்கீரை போட்டுட்டு இருக்கேன். இது ஒரு நிமிஷம் இப்படியே ஃப்ரை ஆகணும் எண்ணெயிலேயே. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. மஞ்சாத்தூள், வெற மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ சோயாபீன் போட்டுட்டு இருக்கேன். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கும் இதில் போட்டுட்டு இருக்கேன். மசாலா, மிக்ஸி பண்ணி வச்ச மசாலாவும் இதில் போட்டுட்டு, ஒரு நிமிஷம் இது அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் எடுத்தால் சோயாபீன் சாம்பார் ரெடி ஆகிடும். சோயாபீன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோயாபீன் சாம்பார் ரெடி.